பேபி சேனல் இந்த வீடியோல நான் வந்து மார்னிங் கிச்சன் வந்து க்ளீன் பண்ண போறேன் சோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் எனக்கு என்னோட பிள்ளை பார்த்தா தெரியும் எவ்வளவு வந்து கசகசா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து காலைல ஆபீஸ் போயிட்டாங்க நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் கிச்சன் வந்து இப்ப க்ளீன் பண்றதுக்காக வந்திருக்கேன் வாங்க க்ளீன் பண்ணலாம் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நாள் வந்து ஆபீஸ் போனதுக்கே எனக்கு வந்து இவ்வளவு ஒர்க் இருக்கு பட் வந்து குட்டீஸும் நமக்கு ஸ்கூல் போறாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து நிறைய வந்து ஒர்க் ஜாஸ்தி ஆயிரும் சோ நான் குட்டீஸை போய் மேனேஜ் பண்ணிட்டு பிளஸ் வந்து நான் கிச்சனையும் கிளீன் பண்ணும் அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கூட ஷேர் பண்றேன் நான் ஆல்ரெடி வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிச்சன் எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் மை வீடியோ ஹேர் நல்லா பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன் Come on. Okay friends, இப்ப வந்து நான் நல்லா பர்ன் பண்ணியாச்சு நான் வேற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் சாப்பாடு எல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வந்து ஒதுக்கி வச்சிடுறேன் இன்னைக்கு காலைல வந்து நான் பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் பிளஸ் லெமன் ரைஸ் பண்ணேன் சோ அந்த ரெண்டும் வந்து நாங்க கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கலாம் குட்டீஸ் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல அக்கா தம்பி அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க வர்றதுக்குள்ள நான் வந்து என்னோட வேலை ஃபுல்லா வந்து முடிக்கணும் பால் பால் எங்கேயே இருக்கணும் அப்புறமா தம்பிக்கு வந்து சாப்பாடு அடிக்கணும் இதுல வந்து நான் காலைல வச்ச ஒயிட் ரைஸ் இருக்கு சோ அதுல மூடி மட்டும் எடுத்து நான் வேற மூடி இதுல சேஞ்ச் பண்ணி வச்சிடறேன் இதெல்லாம் வந்து வாஷ் பண்றதுலாம் போட்டுடலாம் நெக்ஸ்ட் பிக்கிள் அதுதான் பிக்கிள் சாப்பிட்டாங்க சோ அந்த பிக்கிள் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இங்க வைக்கலாம் நம்ம அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ண வேண்டிய பிளேட் சோ அதான் ஜிங்க்ல போட்டுறேன் அப்புறம் இது வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் மேங்கோ இது எடுத்து நம்ம இந்த சைடு ஓரம் வச்சிடலாம் இது வந்து தம்பிக்கு சுடு நீ ஹீட் பண்ண சோ அந்த பாத்திரம் அதை எடுத்துள்ள அப்புறம் உன் பையனுக்கு வந்து கூழ் காய்ச்சினேன் அந்த பாத்திரம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கணும் இல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு ஒரு ஒரு ஆஃப் வெங்காயம் சோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் இங்க வைக்கிறேன் அப்புறமா லாஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட ஹார்லிக்ஸ் இது என் பொண்ணு வந்து காலைல சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிருக்கா பிஸ்கட் பிளஸ் பால் எடுத்து வாஷ் பண்ணிடல ஜிங்க்ல வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அப்படி கப்பு வச்சு போயிட்டாங்க ஸோ அதை வந்து நான் ஜிங்க் இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு இதை நான் ஜிங்க்ல போட்டுறேன் நெக்ஸ்ட் இதெல்லாமே டஸ்ட்பின்ல போடணும்
வந்து ஒர்க் ஜாஸ்தி இருக்கும். என் பொண்ணு வந்து போகாமே எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கு. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எனக்கு ஒர்க் ஜாஸ்தி ஆயிடும். ஐ திங்க் அவ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்கூல் போயிடுவா. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து பத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி போட்டு தொடச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜெல் இல்லைன்னா ஏதாவது ஸ்ப்ரே லிக்யூட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சுக்கலாம். நீங்க மார்னிங் குக் பண்ண உடனே இந்த மாதிரி தொடர்ச்சி எடுத்துருங்க. நம்ம எப்படி வந்து ஆஃப்டர்நூன் குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ரொம்ப அழுக்காயிடும் ஃபுல்லாவே. ஸோ அதனால நீங்க அப்ப வந்து கிளீன் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இது நம்ம ஷெல்ஃப்ல வச்சிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு ஃபுல்லாக வந்து கிளீன் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜிங்க் ஏரியா மட்டும் தான் நம்ம கிளீன் பண்ணணும். பாருங்க, வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து நம்மளோட ஜிங்க் இருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் கிளீன் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்சோ வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து ஹாலில் வைக்கணும். இதை எடுத்து நான் ஹார்லிக்ஸ் பாட்டில் ஷெல்ஃபில் வைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து நான் வச்சுட்டதுக்கப்புறமா வரேன். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இதில் போட்டு எடுத்த வேலை. ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் சும்மா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் போட்டுக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் வந்து கட்ட வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் கூழ் காய்ச்சி அந்த மாவு இருக்குது. ஸோ ஸ்க்ரப் வைக்கும் போது ஸ்க்ரப்பில் ஃபுல்லாக இது பிடிச்சிடும். ஸோ ஸ்க்ரப்பும் வந்து அழுக்காகும், கசகசன் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படியும் ஒரு டைம் ரஃப்பாக ஒரு டைம் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சாரி, சும்மா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு இல்லைன்னா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுங்க.
ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா ஒர்க்கும் வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சாச்சு. என்னோட கிச்சன் டவல் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன், பட் அது இன்னும் காயில. நேற்று ஃபுல்லா ஒரே மழை, அதனால நான் சும்மா ஒரு ரஃப் கிளாத் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்த கிச்சன் வந்து எப்படி கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பெட்ரூம் ப்ளஸ் வந்து ஹால் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஐ திங்க் முடிஞ்சால் நான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா வீடியோ எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிக்கு சிப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட பெட்ரூம் பிளஸ் ஹால் ரெண்டும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த ஒர்க்கு இப்போ நம்ம போகலாம். பாய்.